ஹைஏஸ் வணக்கம் நம்ம இந்த தீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம் ரொம்ப லாங்காக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம் சரிங்களா என்னோட மெமரி வந்து ஒரு ஃபைவ் ஜிபி இருக்கே இருக்குது ஸோ அது வரைக்கும் ஆன்சர் பண்ணலாம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் பார்த்துடுவோம் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த ட்ரக் இஸ்ட் அப்படின்னா இருக்கும் டெலகிராம்லேயும் இந்த ட்ரக் இஸ்ட் அப்படின்னா இருக்கும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் வந்து புதுசு எனேபிளாக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி வாங்க இன்றைக்கான வீடியோ கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ கட் ஆஃப் அதிகமாக ஒன் செவன்ட்டி ப்ளஸ் மேலே இருந்தால் ஃபீஸ் குறைப்பாங்களா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் வந்து குறைக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம் மேபி குறைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ப்ரோ ராமச்சந்திர யூனிவர்சிட்டியில் எல்லா கிளாஸ் ரூமும் ஏசியா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க எல்லா கிளாஸையும் எப்படி ஏசி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல சில அதாவது சில ரூம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஏசி இருக்கும் எல்லாத்துலேயும் ஏசி இருக்காது ஓகேவா தேவையான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக ப்ரோ ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுத்தால் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சிலபஸ் ப்ளஸ் டூவா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் போர்டு தான் கேட்பாங்க ப்ரோ பேராமெடிக்கல் நீங்கள் எதுக்கும் வேணும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுமா சொல்லுங்கள் எப்போது ஸ்டார்ட் ஆகுமா நோ ஐடியா மோஸ்ட்லி வந்து ஐ திங்க் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அது பற்றி நோ ஐடியா எனக்கு சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆக்சுவலாக வந்து ஐயோ காணாமல் போயிச்சேங்க அந்த வீடியோவில் வந்து நான் வந்து படிக்க தேவிலே சொல்ல படித்தா வேலை இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன் அதை எல்லாம் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஐ கான் நத்திங் டு டூ ஹவு மெனி ஆஃப் ஹவு மெனி சீட் ஃபார் டி இன் யூ காலேஜ் ப்ரோ ஐ திங்க் அது கரெக்டாக தெரியல இயர்லி இயர்லி வந்து மாறும் ஐ கான் சே ப்ரோ உங்கள் காலேஜில் சீட் கிடைக்குமா ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் ப்ரோ ஃபீஸ் ஃபார் ஃபார்ம் டி இயர் ஐ திங்க் ஒன்றரை லட்சம் நினைக்கிறேன் தெரியல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன்றரை லட்சம் இப்போதைக்கு கரெண்டாக இருக்குது நீங்கள் வரப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகேவா அண்ணா ப்ளீஸ் கவுன்சிலிங் பற்றி போடுங்க வீடியோ கவுன்சிலிங் பற்றி தெரியணும் அப்கிரேடிங் ஃபர்மஸின் சேனலுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா பிகாஸ் வந்து கவுன்சிலிங் பற்றி நான் போட மாட்டேன் ஓகே அண்ணா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு கவுன்சிலிங் இருக்கா ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நான் வழி சொல்லுவேன் ஓகேவா ஐ மீன் ரொம்ப சுத்தமாக தெரில அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காது ஓகே ஒரு மாற்று வெளியாச்சு உங்களுக்கு சொல்லிடுவேன் மெடிக்கல் கோடிங் நல்லா இருக்குமா ம் நல்லா தான் இருக்கும் ஐ திங்க் இந்த வருஷம்லாம் வந்து மெடிக்கல் கோடிங் தான் வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ உங்கள் காலேஜ்க்கு ஏதாவது கமெண்ட் படிக்க மாட்டேண்ணா இல்லை இல்லை ப்ரோ உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சா ப்ரோ நான் தான் போட்டுட்ருக்கேண்ணா என்ன கிடைக்கலையே கங்க்ராச்சுலேஷன் டியூ எதுக்கு தெரியல நான் நிறைய பேசினேன் அந்த லைவில் இட்ஸ் ஓகே தேங்க் யூ அப்படி நான் போட்டுருப்பேன் நினைக்கிறேன் ஆனால் ஸ்ட்ரீயர் என்ட்ரன்ஸில் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா யூஜி கோர்ஸுக்கு அது எப்படி நான் சொல்ல முடியும் இயர்லி இயர்லி வந்து கொஸ்டின் பேப்பர் மாறலாம் சே பிகாஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்ப எப்படி சொல்லுது ஓன் நாலேஜ் அவங்க நாலேஜை பொறுத்து ஓகேவா பி ஃபார்ம் ஃபீஸ் என்ன ப்ரோ பிஃபார்ம் ஃபீஸ் ராம் சந்திராவில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணிகிட்ருக்கேன் அதர்ஸ் தெரியல இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியல ஐ திங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் விசாரிக்கல இன்னும் சரிங்களா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இதுக்குள்ளே தான் இருக்கும் நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் படிக்குவேன் ப்ளஸ் ஒன் இல்லை பயாலஜியில் இல்லை எயிட்டி ஒன் ப்ளஸ் சொல்லுங்கள் படிக்கணும்னா படிங்க ஓகேவா ஓகே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் எடுங்க ப்ரோ வாட் வாட் அபவுட் ராகவேந்திரா யூனிவர்சிட்டி நான் ஃபஸ்ட் டைமே இப்போ தான் ப்ரோ கேள்விப்பேன் தடுத்துக்காதீங்க அப்புறம் ஹாய் ப்ரோ ஹாய் ஆக்சுவலாக லைவ் வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் போகலன்னு நினைக்கிறேன் ஐ ஆம் ரீலி சாரி ஹவு டு ரிஜிஸ்டர் ஃபார்மசி கவுன்சில் ஃபார்மசி கவுன்சில்னால் இந்த ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு தானே சொல்கிறீங்க ஃபார்மசி கவுன்சிலா ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசினால் நான் இன்னும் நானே இன்னும் கொண்டாத்திர பண்ணுவேன் அது வேணால் நான் போடுறேன் ஃபார்மசி கவுன்சில் அப்படின்றப்ப நானே தெரியல நான் அதை கற்றுக்கிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு ஐ திங்க் ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நான் பி ஃபார்ம் தான் படிக்கிறேன் ப்ளீஸ் டு லோன் டேப்லெட்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் அதில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்களே கற்றுக்கலாம் இது நான் தனியாக வீடியோ போகணுன்னு அவசியமே இல்லை ப்ரோ ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரியர் இன் ஃபார்மசி ஐ திங்க் அந்த எல்லா வீடியோவுமே நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஃபார்மசியை பற்றி கை வலிக்கு போகுது ப்ரோ ஒன் வீக் அது டியூட் ஆக்சுவலாக இவர் வந்து நான் ஊசி போகிறப்ப எனக்கு சொன்னார் கை வலிக்கு அப்படின்ட்டு ஸோ அதேமாரி தான் நடந்துடுச்சு செக்யூரிட்டி சிக்னேச்சர் மஸ்ட் எஜுகேஷன் ப்ரோ பெட்டர் டு கோ ஜாப் பார்ட் டைம் ஜாப்லாம் இல்லை ஃபுல் டைம் ஜாப் தான் போய் ஆகணும் பார்ப்போம் ஸ்பீக் அபவுட் ஃபார்ம் டி அதுக்கான ஆள் தேடிட்ருக்கேன் கிடச்சாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ப்ரோ ஒன் நேர் ஜா போங்க அதுக்கு பிஜி ஜாயின் பண்ணுங்கள் தேர்ட் வேவ்லாம் வரும் அப்புறம் பிஃபார்ம் லோன் தந்தாங்களா லோன் இன்னும் தரல கிடைக்கல பிஜி வந்து நம்ம விலக போகிறோம் விளக்காச்சு ஸோ அவ்வளோதான் இந்தியன் ஓவர்சீஸில் வந்து பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ப்ரோ உங்கள் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் ஓகேவா அதுக்கு வாங்க தலைவாக கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட் ப்ரோ ஃபார்மசூட்டிக்கல் ஆர் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் இருக்கா நீங்கள் அட்மிஷன் ஆஃபீஸில் தான் கேட்கணும் மதர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஐ டோ நோ கைஸ் அதாவது ஈ தெரியலன்னா தெரிலன்னு சொல்லணும் அதை வச்சுட்டு மழைப்பீட்டு இல்லைண்ணா ஓகேவா பிகாஸ் இந்த வாட்டி இன்ஜினியரிங் கோர்ஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் நியாகப்படுறது கொண்டு வந்திருக்காங்க ஓகே பிகாஸ் என்னோட என்னோடய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அது எல்லாத்தையும் நான் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் இன்னும் இழுத்துறோம் அண்ணா நான் இது பிடிபி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்கள் சஜஷன் சஜஷன் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டேக் இட் ஓகே அண்ணா சூப்பராக பேசுகிறீங்க லைக் யுவர் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இது வந்து நான் டீமோட்டிவேட் பண்ண பேசலை இந்த வீடியோவை எல்லாம் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் அப்படி பேசலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸில் வியூ சொல்லுங்கள் ப்ரோ டீச்சிங் ஹாஸ்டல் லைஃப் பற்றிலாம் ப்ரோ ப்ரோ நான் இன்னும் காலேஜே போகலை இன்னும் எனக்கே என்ன காலேஜ் ஓப்பன் பண்ணல ஹவு கேன் ஐ கனெக்ட் வித் தோஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஹவு கேன் ஐ மேக் ஃபார் தட் வீடியோ நான் முடிஞ்சால் வந்து எடுத்து போடுறேன் சரிங்களா ப்ரோ நான் ஃபார்ம் டி போஸ்ட் பேக்ல ஜாயின் பண்ண என்ட்ரன்ஸ் சிலபஸ் என்னென்ன சொல்லுங்கள் என்ட்ரன்ஸ் சிலபஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபார்ம் டி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பி ஃபார்ம் சிலபஸாக தான் இருங்க ஃபுல்லாக ஓகேங்களா ப்ரோ நானும் ஃபார்மசூட்டிக் தான் நீங்கள் ஜாப் சொன்னீங்க என்ன ஜாப் ப்ரோ பட் ஃபஸ்ட் இயர் நீ அதான் ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸாம் என்னது நான் சொன்ன ரெண்டு ஜாப் வந்து நான் நான் தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா ஸ்ரீகரில் ப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா இருக்குது ப்ரோ வாட் ஹேப்பன் ஐயோ மறுபடியும் கமெண்ட் பேக் போயிடுச்சுட்டோம் ப்ரோ நான் உங்கள் காலேஜில் தான் படிக்கிறேன் கே போகிறேன் பிஃபார்ம் ஃபீஸ் அட்மிஷன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஃபீஸ் வந்து சொல்லியாச்சு அட்மிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பெரிய கமாண்டு இந்த ப்ரோ வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸ்க்கு வந்து அதாவது நம்ம பர்டிகுலர் ஃபீலில் இருக்கும் ஃபார்மசி ஃபீல்டில் பட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படியே ஃபீஸை கொடுத்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலாம் படித்தாலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆகி வர வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ப்ரோ யூஜி கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் கைஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கணும் அதை எப்படி நான் என்ன என்ன சொல்கிறது அதெல்லாம் தெரியல அவங்க எப்படி வேணால் கேட்கலாம் ஐ ஐகான்ஸே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லை கொஸ்டின் பேப்பரில் அவங்களே எப்படிங்க வச்சுப்பாங்க ஹவு கேன் ஐக் யூ டிப் ஃபார் தட் ப்ரோ உங்கள் காலேஜில் டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்கா நோ 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 ப்ரோ பிஜி கோர்ஸ் யூஜி கோர்ஸ் கம்பேர் பண்ணுங்கண்ணா யூஜி பண்ணிங்கன்னா பேசிக்ஸ் பேஸ் பேஸ் மட்டம் போகிற மாதிரி யூஜி அப்படின்றது வந்து பிஜி அப்படின்றது வந்து மேலே வந்து நீங்கள் இப்போ மேலே ஒரு வீடு கட்டுற மாதிரி ஸ்ட்ராங்காக ஸோ யூஜி கரெக்டாக இருந்தால் தான் பிஜி வந்து கரெக்டாக பண்ண முடியும் ஐ ஹாவ் டவுட் ஸ்ரீகர் ஹவ் பிளேஸ்மெண்ட் ஆர் நாட் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நான் ப்ளேஸ் ஆகிறதுனால பிளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க பிளேஸ்மெண்ட் இருக்குது நீங்கள் படிச்சிங்கன்னா இருக்குது அதுக்கு நான் படிச்சேன்னா அப்படின்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தேர்ற ஜாப் வந்து எனக்கு கிடைக்கல ஓகேவா நான் தேடுற ஜாப் வந்து பே வந்து கம்மியாக இருக்குது ஓகே நான் அந்த ஜாப்பை பற்றி நான் போகிறேன் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் செலக்ட் ஆகலையா சேம் கொஸ்டின் அதான் அது நான் போடுறதை பார்த்தா எனக்கு ஜாப் கிடைக்கல ப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க படிச்சிங்கன்னா ஜாப் இருக்குது சாரி ப்ரோ நீங்கள் பிஎஸ்சி ஆப்ரேஷன் அந்த அனஸ்திஷா பற்றி வீடியோ போடுங்க நான் கேஎம்சிஹெச் காலேஜில் கோர்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க ஆக்சுவலாக நம்ம அதர் கோர்ஸ் டீட்டெயில் கொடுக்குறதில்ல ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்ல ஜாப் சேலரி கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி என்ன ஜாப் ப்ரோ அது குடிச்சதில் நானே சொல்கிறேன் ஹவு மச் ருபீஸ் ஃபார் போடாக்ஸ் இன் போடாக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஐ திங்க் எவ்வளோ பார்த்தேன் ஞாபகம் இல்லை ஃபோர் தௌசண்டோ த்ரீ தௌசண்ட் அவ்வளோ சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல செக் பண்ணிக்கோங்க பெட்டர் கோ ஃபார் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஆஃப்டர் டூ பேஜி நன்றிகள் தேங்க்யூ ஃபார் சஜஷன் ப்ரோ கெமிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பற்றி நான் ஒரு விளக்கமான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் மது அதர் வீடியோஸ் போய் பாருங்க ஓகேவா ப்ளஸ் டூ ஈஸியாக பண்ணித்திங்கன்னா ப்ளஸ் டூ ஈஸியாக இருக்கும் ஓகே அதுக்கத்தது பிஜி என்ன ஜாயின் பண்ணுற பண்ணுறீங்க ப்ரோ அதான் பிஜியை போலி ஆமாம் ப்ரோ லோன் கிடைக்க மாட்டேங்குது யா வித்யாலுமி லோன் எஜுகேஷன் அப்ளை பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணோம் ஸோ அதுக்கான அமௌண்ட் இல்லாதனால அதில் நான் எதுவும் அப்ளை பண்ணல அப்படி விட்டாச்சு மினிமம் ஆர்டர் மாஸ்க் மாஸ்க் வந்து இப்போதைக்கு பண்ணுறதில் ப்ரோ ஸ்டாப் ஆகிடுச்சு ஃபார்ம் டி ஃபார்ம் டி பற்றி நான் கிடைச்சா போடுறேன் அப்புறம் பி ஃபார்முக்கு டொனேஷன் கேட்பாங்களா தெரியலே ப்ரோ யுவர் நம்பர் ப்ளீஸ் ஐ வாண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எவ்ரித்திங் இன் அவர் சேனல் ப்ரோ த ட்ரகிஸ்ட் இஸ்ட் அதுக்கு இன்ஸ்டா வேணால் கேளுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க்யூ அண்ட் ஆ ஹேவ் செவ்வ இன்ட்ரன்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் கெயின் நீங்கள் என்ன சொன்னீங்களோ தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓ தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ஆனால் நீங்கள் ப்ளஸ் டூ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இங்கிலீஷ் நீங்கள் எந்த ஒரு சென்னை தேங்க் யூ பிரதர் ஓகே ப்ரோ நான் ப்ளஸ் டூ ப்யூர் சயின்ஸ் ஸோ ரெமிடியல் மேக்ஸ் ஈஸியாக இருக்குமா ஈஸி தான் பிஃபார்ம் ஈஸி டூ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் நான் தமிழ் மீடியத்துக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அது வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதில் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்புறம் இதை பற்றி பேசின அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ தேங்க்யூ அண்ணா மினிமம் ஆர்டர் அட்மிஷன் ஃபார் பிபிடி ப்ரோ ஆஸ் த அட்மிஷன் ஆஃபீஸ் ப்ரோ அதர் டி அதர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் நோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் காட் காட்டை அட்மிஷன் ஆஃபீஸ் வாட் இஸ் யூர் பிஜி கோர்ஸ் ப்ரோ பிஜி தான் பண்ணலையே ப்ரோ அண்ணா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பி ஃபார்ம் படிக்கலாமா கண்டிப்பாக படிக்கலாம் ப்ரோ பி ஃபார்ம் பண்ணலாம்னு நல்லாமல் இல்லை ஃபார்ம்டி பண்ணலாமல் நல்ல ஸ்கோப் ஸ்கோப்புன்றதெல்லாம் இல்லை ஓகேவா நீ பி ஃபார்ம்லாம் ஒழுங்காக பிரச்சனை வேலை இருக்கும் ஃபார்ம்லாம் வேலை ஒழுங்காக பிரச்சனை அப்படின்னா வேலை இருக்கும் படிக்கலாம் வேலை இருக்காது அவ்வளோதான் ஓகேவா இல்லை நீ வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலையில் ஒன்று எக்ஸ்பீடி ஆகிக்கணும் அப்படி இருந்தால் தான் உண்டு ஓகே ஸோ படிக்க படிக்காமல் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் சார் ஐ வாண்ட் டு டேக் அட்மிஷன் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் ஸ்ரீயர் டெல் மீ தி நான் ஏசி ஹாஸ் மிஸ் சார்ஜ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஐ திங்க் ரிப்ளே பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அவருக்கு மெஸ்ஸுக்கு ஐ திங்க் ஃபோர் தௌசண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் ஏசி வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே இருக்கும் மற்ற சார்ஜெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் ஆஃபீஸ் தான் கேட்கும் இட்ஸ் டிஃபர் இயர்லி இயர்லி நீங்கள் பிஃபார்ம் படிச்சிங்களா ஏ பச்சை நாள் தான் வீடியோ போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ உங்கள் காலேஜில் டேஸ் எப்படி போகுது இருக்குது எப்படியோ போகுது ப்ரோ ஓரளவுக்கு ப்ரொவாவில் சார்ஜர் கம்மியாகிட்டு போயிருக்கு காலேஜ் லைஃப் எப்படி போகுது ஓகே ஃபார்ம் டி பற்றி போடுங்க ப்ரோ ட்ரை பண்ணுறேன் தலை சிம்பிளாக சொல்லுங்கள் பிஃபார்ம் ஃபார்ம் ஈஸியாக கஷ்டமாக ஆவரேஜ் இருக்குது ஈசி ஈசி ப்ரோ பிஃபார்ம் புக்களுக்கு தர மாட்டாங்களா ப்ரோ லைப்ரரியிலையும் படிக்கணும் இப்போது நாங்கள் என்ன என்ன பண்ணுறது நோட்ஸ் தருவாங்களா ஸ்டாஃபே நோட்ஸ் தருவாங்க அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்பு வாங்க என்னோடய டெலகிராம் குரூப்லேயும் நோட்ஸ் இருக்குது நீங்கள் டாப்புற ஆவரேஜா ப்ரார்ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க எல்லாம் அவங்க தான் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களா நோ எம் ஃபார்முக்கு எவ்வளோ ஃபீஸ் எம்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நினைக்கிறேன் தேங்க்யூ ப்ரோ ப்ரோ ஃபார்ம் டிக்கி நோட்ஸ் லிங்க் டெலகிராம் குரூப்பில் இருக்குது ப்ரோ எடுத்துக்கோங்க ஃபார்ம் டிக்கி இருக்கான்னு நினைக்கிறேன் பி ஃபார்ம் தான் இருக்கும் ப்ரோ டெடிகேட் மெரிட் ஷீட் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கவுண்டர் ஏர் ப்ராஸ் கரண்ட் ஏர் ப்ராஸ் அவுட்டாக ப்ரோ பி ஃபார்ம் கிராஜுவேட் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க மார்க்கெட்டிங் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸட்ரா ப்ளீஸ் டெல் மீ குடி சீக்கிரத்தில் சொல்கிறேன் ப்ரோ ப்ரோ ஹவு யூ கெட் பி ஃபார்ம் அட்மிஷன் இன் ஸ்ட்ரீஹர் ஐ திங்க் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆ பேருங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து எய்ட்டீன் ப்ளஸ் எடுத்தால் கவர்மெண்ட் ஆக்சுவலாக இவங்க ஆல்ரெடி எப்போயும் கேட்டுருக்கிறாங்க கொஸ்டினே நான் எப்பயும் மறுபடியும் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஈ ஃபஸ்ட்லேருந்து வருதா ஸோ சேட் அப்புறம் வேறு என்ன இருக்குது ப்ரோ மதுரை மெடிக்கல் காலேஜ் நல்லா இருக்குமா அங்கே படித்த ஜாப் கிடைக்குமா ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அங்கே போய் நேரில் விசாரிங்க மோஸ்ட்லி வந்து படித்தா ஜாப் கிடைக்கும் பிஃபார்ம் கோர்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா இட்ஸ் யுவர் சாய்ஸ் ப்ரோ நான் சொல்லி நான் சொன்னால் எடுத்துருவீங்களா அப்படின்னு எப்படி சொல்கிறது நான் சொல்லி எடுக்காதீங்க ஓகேவா யூஸ்அர் பிரைன் திங்க் தீஸ் உங்களுக்கு தோணல ஸோ அதை வச்சுடுங்க ஓகே ப்ரோ நீங்கள் எம்ஃபார்முக்கு ஏதாவது டொனேஷன் பே பண்ணணுமா இன் ராமச்சந்திரா அப்படிலாம் எதுவும் இல்லை பி கான்ஃபிடென்ட் வாட் இஸ் பி ஃபார்ம் ஃபீஸ் என் ராமச்சந்திரா சந்திரா கெட் மெரிட் ஷீட் ஒரே ப்ரைட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான் நினைக்கிறேன் மெரிட் நீங்கள் வேணால் பேசி பாருங்கள் எவ்வளோன்னு தெரியல ப்ரோ ஜாப் வேகன்சி இருக்கா ப்ரோ நான் எல்லாத்துலேயுமே ஜாப் வேகன்சி இருக்குது ப்ரோ ஐ எம் ஃப்ரம் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ஓகே ஃபோன் யூஸ் பண்ணலாமா தேவையில்லாத தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க பார்த்தா ப்ரோ ஹவு அபவுட் பீடெக் இன் சைபர் நோ ஐடியா ப்ரோ அதெல்லாம் புதுசாக அந்த கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் டூவில் பி ஃபார்ம் இயர் சொல்லுங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அதான் மொட்டை டீட்டெயில் கேட்குறீங்க ஆவரேஜ்னு வச்சுக்கலாம் ஓகேவா ரொம்ப அளவுக்குலாம் போல் ஐ எம் சாரி ஐ எடிட்டர் திஸ் ஓகே இருந்தாலும் ஓகே இவர் வந்து ஒரு பெருசாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் எடிட் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் விச் காலேஜ் பெஸ்ட் ஃபார் பி ஃபார்ம் ஐ திங்க் இதுவே வந்து ஒரு பதினேழு நிமிஷத்துக்கு வந்துச்சு ஸோ நான் இது வரைக்கும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் திங்க் வேணா இருங்க நான் ஒரு இன்னொரு மூணு நிமிஷம் வரைக்கும் நான் இப்போ பேசுகிறேன் போடா லூசி வா ஆக்சுவலாக நான் இதுக்கும் அந்த கார்லிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா ப்ளீஸ் டோன்ட் மோட்டிவேட் எனி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டூ தேர் பி ஃபார்ம் சே தட் டோன்ட் லேர்ன் டோன்ட் டூ இட் திங் இன் காலேஜ் இஃப் யூ ஆர் அப்செட் தீஸ் நாட் திஸ் இன் ட்ரூத் அதாவது நான் யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணலை படிக்கணும்னு சொன்னது டிமோட்டிவேட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது என்னோட தவறில்லை சத்தியம் என்னோடய இல்லை சரிங்களா நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றத தயவு செஞ்சு பாருங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் என்னோடய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டியாக இருந்தீங்க நீங்கள் ஒரு எம்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பிகாஸ் நீங்கள் இதை தான் போயிருப்பீங்க ஓகேவா ஸோ நான் யாரையுமே வந்து டிமோட்டிவேட்டே பண்ணல என் சேனல் ஃபுல்லாக பிஃபார் மிஸ்ஸாக இருக்கும் அது எப்படி நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தட்ஸ் வாட் வாட் வில் ஸ்பீக் இன் இன்டர்வியூ டோன்ட் நோ எனி திங் சாரி டு சே பட் யூ டோன்ட் டூ எனி திங் இன் யுவர் காலேஜ் நான் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா நான் எதுவுமே பண்ண நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நீ சரிங்களா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன் நீ நம்மளோட அமைதியாக இருந்திருப்பேன் ப்ரோ ஆர் யூ ஃப்ரம் விச் காலேஜ் ஸ்ரீயர் ஐ எம் சாரி ஹை ஆடிட் ஓகே நான் ஒதுக்கீல தான் ஆகணும் ப்ரோ டாடா எம்ஜிஆர் கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்க நினைவிட்டேன் தெரியல என்னென்ன ப்ரோ இப்போ நான் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ பிஃபார்ம் எடுக்கலாமா ப்ரோ எடுங்க ப்ரோ உங்கள் யுவர் சாய்ஸ் ப்ரோ எஸ்ஆர்எம்சில் பிஃபார்ம் கவுன்சிலிங் நடக்குமா இல்லை சில பேர் டிஎம் யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வராதுன்னு சொல்கிறாங்க கவுன்சிலிங் இருக்குது ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்டண்டர்டில் வராது நீங்கள் தனியாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ ஃபார்ம் டி ஃபீஸ் எவ்வளோ அந்த அட்மிஷன் எப்படி தருவாங்க ஃபார்ம் டி ஃபீஸ் வந்து ஸோ மறுபடியும் மறுபடியும் அதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சாரி மக்களே சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபார்மசி படிக்கலாமா வேண்டாமா கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்துட்டா படிப்பீங்க என்னயா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை படிங்கயா ஓகேவா பெஸ்ட்டு காலேஜ் நேம் சொல்லுங்கள் ப்ரோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஜாயின் பண்ணுங்க ப்ரோ இல்லை யூடியூ இதில் போடுங்க வெப்சைட்டில் ஐ டோன்ட் ப்ரமோட் எனி காலேஜ் ஓகே அண்ணா சார் டொனேஷன் இருக்காண்ணா ஐ டோன் நோப்பா யார் மட்டும் சொல்ல தைக்கிறலாம் ப்ரோ ஹாஸ்டல் டூர் ஹவ் கேன் ஐ டூ ஹாஸ்டல் டூர் வித்வுட் அ ஹாஸ்டல் பர்சன் ஹாஸ்டலே க்ளோஸில் இருக்குது நான் எப்படியும் ஹாஸ்டல் டூர் போட முடியும் ஷேர் பண்ணலாமா ஏசிலாம் இருக்குமா இருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அது தெரியும் சிங்கிள் ஷேரிங் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ப்ராப்ளம் ப்ரோ ஒரு லெசன் இன்னும் எவ்வளோ இருக்குது ப்ரோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி சரிங்களா ஸோ ஐ திங்க் ரொம்ப இருபது நிமிஷத்துக்கிட்ட போய்ட்டே நினைக்கிறேன் ஸோ இனிமேட் வர வரக்காமட்டேன் நான் வீக்லி வீக்லி இல்லை எப்பயாச்சும் ஒரு வாட்டி இதுமாரி நான் போடுறேன் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இட்ஸ் ஏ நல்லது வீடியோ பாய் பாய்